ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளான தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேன். நான் இது தோசைக்காக செய்ய போகிறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போ நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொறிஞ்சோடனே தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கிட்டேன். 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. நான் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயம் சேர்த்து இப்போ நான் வதக்கி விட்டுட்ருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கணும், ரொம்பலாம் வதங்கணும் அப்படிலாம் இல்லை. நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நான் இப்போ 2 பேருக்கான அளவு நான் செய்கிறேன். சின்ன வெங்காயம் 6-7 சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதை 2 கட் பண்ணி இப்போ நான் தக்காளி பழத்தை நான் அரைச்சிக்க போகிறேன். நான் தக்காளி பழத்தை இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்ச தக்காளி விழுதை இப்போ நான் சேர்க்க போகிறேன். ஊற்றிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். தண்ணி கூட நான் ஊற்ற மாட்டேன். இது மட்டும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நான் இது மட்டும் தான், அப்படியே வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. நான் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட போகிறேன். இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான தக்காளி தொக்கு தான் இது. ரொம்ப டைமும் இழுக்காது, வேலையும் இழுக்காது. தோசைக்கு இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அர்ஜென்ட்டுன்னா இது தான் செஞ்சு